இதுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம விஜய் வச்சுதுரிய ஷூட்டிங் முடிச்சோமே? ஆமா ஆமா சொல்லுங்கம்ல. அந்த படத்தை வந்து எடிட் பண்ணிட்டு அந்த எடிட்டர் வந்து இறந்து போயிட்டாப்ல. இறந்து போயிட்டாரா? ஆமா. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவன் ஆக்சுவலா துபாய் போயிருந்தான், வந்துட்டு எடிட் பண்ணி தரேன்னு சொன்னா இவன் தான் போகும். அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பேர்லாம் இருக்கு, உங்க நம்பர்லாம் இருக்கு, உங்ககிட்ட வந்து என்ன ப்ரோ அது எப்ப ரிலீஸ் பண்ண போற? அப்புறம் வந்து டப்பிங் பண்ண உடனே பண்ணணும். இல்ல ப்ரோ என் பக்கம் தான் போடுறான ஒருத்தன். நீங்களா என் பக்கம்? ஆமா லேலன் தான். ஓகே. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் ஆங்கிளே திருப்பி பார்க்க முடியல. ஏன்னு ஆமா நீங்க வேற சொல்லாம கொள்ளாம இதுக்குள்ளயே பூந்து போயிடுறீங்க. வேற என்ன பண்றது? அப்பா ஒரு பெரிய ஹெல்த் பாட்டில் கிடைச்சிருக்கு. ஆமா என்ன மேப் ப்ரோ? ஐயோ பாக்கலையே எப்படி சந்தோஷப்படுறாங்க ப்ரோ. நம்ம போன வாட்டி சேர்த்து அடி வாங்கணும் நொங்கு நொங்குன்னு வாங்கின ஞாபகம் இருக்கா? ஒரு ஆமா நீங்க கூட ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த டோரே போயிருக்கலாமே ப்ரோ. அந்த டோர் இதுதான் அந்த டோர் பாருங்க. டூல் பாக்ஸ் தான் எங்க இருக்குன்னு தெரியல. டூல் பாக்ஸ் தான் அங்க இங்க கீழே இருந்தது, இப்ப காணோம் இங்க. ஓ அது முதுகா டூல் பாக்ஸ் கலர்லயே டிரஸ் போட்டு வந்துட்டு எல்பிஎல் தான் இருக்கு. அதோ பாருங்க டூல் பாக்ஸ் னு சொல்ல வந்தா நீங்க இங்க இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா பக்கத்துல தான் லெதர் ஃபேஸ் பாயில இருக்கானு நினைக்கிறேன். நோ இன்னொரு கரெக்டர் வேற வந்து ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உங்க கீபோர்டு வயர்டு தானே? ஆமா ப்ரோ. ஆனா வயர்டுக்கும் வயர்லெஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. லாக் ஓ ஆமா அந்த லேட்டன்சி இருக்குல. ஆமா ப்ரோ அந்த டோர் போறேன் நான். ஞாபகம் இருக்கு அந்த டோர் பின்னாடி தான் வரேன். வெளிய நம்ம எங்க போறோம்? கோழி வேற கத்திருச்சு. ஏதோ நொறுக்கிட்டு இருக்கறான். அந்த கோழியுமே ஒரு ப்ராக்ஸிமிட்டி தான். அந்த ப்ராக்ஸிமிட்டிக்குள்ள போனா கத்த ஆரம்பிச்சிடும். ஆமா இங்க ஒரு பிரஷர் வால்வ் இருக்கு, ஆனா இது எடுத்தா கீழ பேஸ்மென்ட்ல தான் போணும். இங்க இருக்கு பாங்க ஒரு பிரஷர் வால்வ். ஸ்டே வித் மீ. வாய மூடுடி ப்ரோ. இந்த டோர் ஓபன் பண்ணி இது வழியா போயிரலாமா? ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்லையா? ஸ்லாட்டர் ஹவுஸ் தான் இது. இந்த டோரா? ஆமா இருங்க, என்கிட்ட ஒரு லாக் பிக் இருக்கு, நான் ஓபன் பண்றேன். கெஸ் பண்றது கரெக்ட்னா இது ஒன்னு, இதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டோர் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ரெண்டு டூல் இருக்கா? என்கிட்ட ரெண்டு இருக்கு. ஓகே Thank you.
Did they really leave? I don't know. இப்போ எஸ்கேப்ட் ஸ்டோர் ரூம் எஸ்கேப்ட் பேஸ்மென்ட் னு வருது இல்ல? ஆமா. ப்ரோ ஓபன் பண்ணி போயிருங்க. போய்டேன் போய்டேன். இங்க ஒரு கில்லர் வரா. கரெக்ட் கரெக்ட் ப்ரோ கரெக்ட். இது வழியா நம்ம எஸ்கேப் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. What do we have here? ஆனா போங்க அப்ப லீட் பண்ணுங்க நான் பின்னாடி வரேன். இட்ஸ் ஐக்கர் வந்தா. வழியா எஸ்கேப் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா சரியா ஞாபகம் இல்ல. அம்மாடி. ப்ரோ நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அவசரப்படாதீங்க. இவ்வளவு தூரம் வந்து லொகேஷனை போட்டுக்கிட்டா முடிஞ்சிருக்கு. எங்க போய் வாழ காணும் நீங்க? மேல வாங்க மேல வாங்க. ஓ ஆ இதோ வந்து போங்க போங்க. வாப்ரோ வாப்ரோ தோற ப்ரோ. Gotta get out of here. லாக் பிக்குமே சில டைம் கிளிச் பண்ணுது. ஓ இவ வேற பின்னாடி வராளே. வந்து சலாக் பிக்க. இல்ல இல்ல. டோர் சாத்திட்டு வந்துட்டான். ப்ரோ ப்ரோ அந்த இது இருக்கு இது இருக்கு. எக்ஸிட். கரண்ட் கரண்ட். கரண்ட் ஆ ஆன்ல இருக்கு. இங்க இருக்கு ஆன்ல இருக்கு. ஓபன் பண்ணு. ப்ரோ இருங்க ஆன்ல இருக்கு. நான் ஆஃப்டா. நீங்க போய் அதை ஓபன் பண்ணுங்க. கோழி வர கத்து வச்சு போயிட்டீங்களா? ஓபன் பண்ணிரலாம். லாக் பிக் தான. ஆனா உங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல இல்ல முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஆஃப் ஆஃப் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணு ப்ரோ ஓபன் பண்ணு ப்ரோ. சொன்னேன்ல கெலட்டு பைல எஸ்கே பவரம் பண்றோம். என்ன ஆச்சு ப்ரோ? வாங்க ஓபன் பண்ணீங்களா? அத பண்ணு பண்ணு வாங்க. ஓ சிட்டா பறந்துடுவோம். சிட்டு சிட்டு. இது இங்க இருந்து தத்தல இருங்க இருங்க. தாத்தா திருப்பி கத்துவான். வெறுப்பேத்திட்டு போலாம். இது ஒரு செகண்ட் தான். அப்படியே வெளிய போனாலே எக்ஸிட். ஏய் ஆன்லைன் ஆன்லைன்ல ஒரு இது ஒரு பிளேயரோட எஸ்கேப் பண்ண பார்த்தா நீங்க அந்த நம்ம அந்த ஃபார்ம்ல எஸ்கேப் ஆகுறதுக்கு அந்த இது ஆஃப் பண்றது கொண்டுமே இல்லாம இருந்துச்சு இல்ல? ஆமா அங்க வந்து அவ ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து எவ்வளவு தூரம் வெளிய ஓடணும்? அப்படியா? ஆமா அங்க இருந்து வெளிய ஓடுறதுக்கு தூரம் ஆஃப் பண்ணிட்டு கேட் கிட்ட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. கில்லர் ஒருத்த அதை ஆன் பண்ணி விட்டு வந்து இவ்வளவு பிடிக்க வேண்டியது தானே? அவனும் அதை ஆன் பண்ணாம அவன் பாட்டுக்கு வரா. இவன் ஓடிட்டான். தாத்தா என்ன கத்தவே மாட்டேங்கிறான். தாத்தா கத்துடா. தாத்தாவை போட்டானுங்க ப்ரோ. தாத்தாவை போட்டான் உணவு வரணும். கில்லர் எல்லாம் 10-10ல தானே தானுங்க. லெவரு சொத்த மாதிரி ஆடுறானுங்க. கொடுங்க வாங்க போலாம். தாத்தா எப்படியோ ஏந்து கட்டணும் ஆகும். பா ரெண்டு பேரும் சேர்த்து ஜூலி மட்டும். ஆனா இதுக்கு எத்தனை டோர் ஓபன் பண்ண வேண்டியது பாத்தீங்களா? அங்க இங்க மூணு 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 டோர் கரெக்ட்டா. பேஸ்மென்ட்க்கு வெளிய ஜூலியும் அதே ரூட்ல தான் வரா. ஜூலியும் அதே ரூட்ல தான் வரா. சூப்பர் சூப்பர். ஐயோ பக்கத்துலயே அவனும் வரா. ஜூலி கரெக்ட் ஸ்டாமினா பவர் இருக்கு. ஓடுறவா. அவளோட ஸ்பெஷல் பவர் அதான் ஸ்டாமினா. ஃபாலோ பண்ணி வந்தானா தப்பிச்சிரலாம். ஐயோ ஜஸ்ட் ஐயோ ஓடு 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 அத ஆஃப் பண்ணனும். கதை முடிஞ்சு போச்சு. ஓடு ஓடு ஓடு. ஷிட் ஷிட் கெட் அவே. ஓடு 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 ஓடு. ஆஃப் பண்ணல ப்ரோ. அவ லூஸ் ப்ரோ. பைத்தியம். ஓபன் பண்ணி ஓடு ஓபன் பண்ணி ஓடு. லெவல் மாஸ். பைத்தியம். ஓ ஃபர்ஸ்ட் டைம் நாலு பேர் எஸ்கேப். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நாலு பேர் எஸ்கேப். ஒரு அச்சீவ்மென்ட் வர அன்லாக் ஆயிருக்கு. 4 மெம்பர் எஸ்கேப் ஸ்டீம்லயா? ஆ பாரா. ஆனா நாட்டி எல்லாரும் பயங்கரமா ஆடணும். ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாவே சுத்திட்டு இருந்ததனால பாயிண்ட் 1. ஆமா ஜூலி வந்து நிறைய சேஸ்ல இருந்திருப்பா போல. ஆமா